நம் உடல் உறுப்புதானும் இதை அருமையாக விளக்கி இருக்கின்றார் ஒரு பெரும் பணக்காரர். இதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விலை உயர்ந்த பொருளை சமாதியில் புதைக்கலாமா? பிரேசிலின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் தனக்கு சொந்தமான 10 லட்சம் அமெரிக்கா டாலர் மதிப்புள்ள பென்ட்லே சொகுசு காரை புதைக்க விரும்புவதாக விளம்பரப்படுத்தினார். அதற்கு அவர் சொன்ன காரணம், இறப்புக்கு பின்னர் இது பயன்படும் என்றார். இதை கேட்ட பத்திரிகைகள் விமர்சனம் செய்தன. பைத்தியக்காரன், 10 லட்சம் டாலரை வீணடிக்கின்றானே, முட்டாள் என்றெல்லாம் திட்டி எழுதினார்கள். பொதுமக்களும் திட்டி தீர்த்தார்கள். புதைப்பதாக சொன்ன தேதியும் வந்தது. எல்லோரும் ஆவலாக என்னதான் நடக்குது என்று பார்க்க கூடினார். பென்ட்லே காரை புதைக்கும் அளவுக்கு பெரிய பள்ளம் வெட்டப்பட்டு புத்தம் புதிய அந்த காரும் நிறுத்தப்பட்டிருந்தது. எல்லோரும் பொறாமையாக பார்த்து கொண்டிருந்தனர். பணக்காரர் வந்தார். காரை புதைக்கும் ஏற்பாடுகள் துவங்கியது. சிலர் நேரிலேயே அவரின் பைத்தியக்காரத்தனத்தை திட்டி தீர்த்தனர். விலை உயர்ந்த பொருளை இப்படி வீணடிக்கின்றார்களே என்று. இது எப்படி உங்கள் மரணத்துக்கு பிறகு பயன்படும்? அதற்கு பதில் யாருக்காவது தானமாக கொடுத்தால் அவர்களுக்காவது பயன்படுமே என்று கோபத்துடன் கேட்டனர். அப்போது திடீரென்று அந்த பணக்காரர் சொன்னார், நான் காரை புதைக்கவில்லை. யாராவது அந்த முட்டாள்தனத்தை செய்வார்களா? உங்கள் எல்லோருக்கும் ஒரு உண்மையை உணர்த்தவே இப்படி வித்தியாசமாக விளம்பரப்படுத்தினேன் என்றார். என்ன உண்மை என்றனர் அனைவரும். இந்த கார் 10 லட்சம் US டாலர் தான். இதை புதைக்கின்றேன் என்றவுடன் கோபப்பட்டு கேள்வி கேட்கின்றீர்களே. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இதைவிட விலை மதிப்பில்லாத மனித உடல் உறுப்புகள், இதயம், கண், நுரையீரல், கிட்னி, தோல் என்று மனித குலத்துக்கு பயன்படும் மதிப்புமிக்க உடல் உறுப்புகளை புதைப்பதால் என்ன லாபம்? யாருக்காவது தானமாக தரலாமே. லட்சக்கணக்கானவர்கள் உடல் உறுப்பு தானத்தை நம்பி வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு உங்கள் உடல் உறுப்புகள் பயன்படட்டுமே. உடல் உறுப்பு தானம் செய்யுங்கள். அதை உணர்த்தவே இந்த நாடகம் என்றார். பழைய விஷயம்தான். அதை மாற்றி யோசித்த அவர் ஆழமாக மனதில் பதிய வைத்து விட்டார். மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.